என்ன சொல்லுங்க, எத்தனை தளங்கள் வந்தாலும் திரையரங்கத்துல படம் பார்க்கக்கூடிய அனுபவம் இருக்கு இல்லையா, அது ஒரு தனி அனுபவம் தான். இன்றைக்குமே அதை வந்து ஒரு சொர்க்க அனுபவமாக மாற்றி கொடுத்த ஒரு மிக முக்கியமான நபர் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இவரை நம்ம நிச்சயமா சொல்லிடலாம். தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர், சங்க தலைவர், தயாரிப்பாளர், எழுத்தாளர் என பன்முகம் கொண்ட நம் அபிமானத்திற்குரிய அபிராமி ராமநாதன் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இங்கு திரளாக வந்திருக்கும் என் இனத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். அது என்ன என் இனம்? சினிமாவை காதலிக்கும் இனம். அதான் நம்ம இனம். அதாவது இப்போ நான்லாம் என்ன வேணா படிச்சிருக்கலாம், ஆனால் இந்த தொழிலை விட்டு எங்களால் போகவே முடியாது. இப்போ சிவகுமார் சார் எடுத்துங்க, இந்த தொழிலை விட்டு போக முடியாது. யாரெல்லாம் இந்த தொழிலுக்கு வந்தவனுக்கு அது சாபக்கேடாமல் இருக்கலாம், இல்லை ஒரு வரமாகவும் இருக்கலாம், இதை விட்டு எங்களால் வெளியில் போகவே முடியாது. ஏன் தெரியுமா? உங்களுடைய கவலையை மறக்கிறது எங்களுடைய தொழில். சுப்பு வந்து என்கிட்ட சொன்னார், பஞ்சானனுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னு. இந்த ஒரு மனுஷன் என்னால் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுங்க. 76 இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் என்னுடைய தியேட்டரெலாம் நடந்துகிட்ருக்கு. அப்போ நானும் அவரும் ஒரு நாளைக்கு 5 படம் பார்ப்போம் தொடர்ந்து. அப்படி நெருங்கி பழகினவர். உடவை கழுகுங்கிற படத்துக்கு சில்வர் ஜூபிலி ஃபங்க்ஷன் சஃபேர் தியேட்டர் நடந்துகிட்டு இருக்கு, இப்போ இந்த தியேட்டரே இல்லை. அப்போது சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். அவர் தெரியாதுன்னு அப்போ எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டது அவர் தான். அன்னையிலேருந்து சூப்பர் ஸ்டார் எனக்கு நெருங்கிய நண்பரானார். அதுக்கு இவர் தான் காரணம். இவருக்கு ஒரு நல்ல குணங்க, மற்றவனுக்கு எப்படியெல்லாம் உதவணுமோ எப்போவுமே உதவ தயார், எதையும் எதிர்பார்க்காம. பஞ்சு அண்ணனுக்கு அவர் என்னோட மூத்தவர், ஆனால் என்னை அண்ணன் கூப்பிடுவார். கேட்டால் அதான் சினிமா பழக்கம்னு சொல்லிவிடுவார். அவருக்கு தப்பாமல் பிறந்திருக்குது அவருடைய மகன் சுப்பு. நடுவில் கொஞ்ச நாள் அவங்க அப்பா மறைஞ்சதுக்கப்புறம் திடீர்னு வேஷ்டியிலே இருந்தார் கொஞ்ச நாள். ஏன் வேஷ்டியிலே இருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன காரணம், ஒன்று அப்பா ஞாபகார்த்தமாக, அப்பா நிறைய வேஷ்டி வச்சுட்டு போயிட்டார், அதை ஏன் வேஸ்ட் பண்ணுவாங்க, அவர் ஞாபகார்த்தமாக வேஷ்டியை கட்டிக்குவோமேனு வேஷ்டி கட்ட ஆரம்பித்தார். இப்படி ஒரு மகன் கிடைக்கிறதுக்கு அவர் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி தான் நான் சொல்லுவேன். அந்த சுபு இவரால் முன்னுக்கு வந்த நடிகர்கள் பல, இன்னும் இவருடைய நினைவு நமக்கு மறக்காமல் இருக்கணும். இது ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு உடையாது சுப்பு இந்த மாதிரி ஒரு விழாவை நடத்தணும்னு வேண்டி கேட்டுக்கொள்வேன். நன்றி. நன்றி ஐயா. இந்த ஒரு அழகான தருணத்தில் நம்ம பஞ்சு அருணாச்சலம் ஐயாவை கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம தமிழ் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய நம்மளை என்டர்டெயின் பண்ணின வெட்டரன் ஆக்டர்ஸ், டிரெக்டர்ஸ், இன்னும் பல நபர்களுக்கு நம்ம டைட்டில் கொடுக்க போகிறோம், கௌரவிக்க போகிறோம். அந்த கௌரவத்தை உங்கள் கைகளால் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட ஒரு ஆசை. அதற்கு முன்னாடி யாருக்காக அந்த டைட்டில் போக போகுது, மேடையில் கொடுக்கப்பட போகிறோம், அந்த முதல் கௌரவம் யாருக்கு, அந்த முதல் கௌரவம் யாருக்காக அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நிஜ வாழ்க்கையில் நேர்மையும் உண்மையும் நிறைந்த மாமனிதர், தமிழ் சினிமாவில் காக்கும் கரங்கள் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி மின்னிய ஓர் நட்சத்திரம். 60, 70, 80 என 3 தசாப்தங்களாக ஆகச் சிறந்த நாயகனாக வலம் வந்த கலை உலக மார்க்கண்டேயன் சிவகுமார் அவர்கள். நான் யார் என்று கொஞ்சம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். சராசரி நடிகராய் இல்லாமல் சவாலான கதாபாத்திரத்தால் சரித்திர நடிகராய் தடம் பதித்தவர். வசனங்களை தெளிவாக உச்சரித்து அளவாக நடிக்கும் நடிப்பின் அற்புத நாயகன். அந்த காலத்துல நம்ம பெரியவங்க அர்ச்சனுக்காங்க, உண்மை சொன்னா அர்ச்சந்திர மாதிரி கஷ்டப்படணும், அதனால சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பொய்யே சொல்லி பொழைச்சுக்கணும்னு நமக்கு புத்தி போடுறதுக்காகத்தான் அந்த கதையே வச்சிருக்காங்க. பொழைக்க வழி என்ன பார்த்தாலும் கத்துக்கடா. திரையுலகத்தை பொறுத்தவரை இவர் ஒரு நடமாடும் கலை களஞ்சியம். எண்ணும் எழுத்தும் அன்னை கலைவாணியை பாடுமே அல்லாது, காக்கை கடுகு தின்னும் மனித சடத்தை பாடாது, கல்வி செல்வத்திற்கு அடங்காது, வீரத்திற்கு அடிபணியாது, உன் மிரட்டலும் நடக்காது, அப்படி மிரட்டினால் சுட்டெரிக்கும் என் சொல்லுக்கும் உயிர்தப்பா. கலைஞன் என்ற பதத்திற்கு ஏற்றார் போல் நடிகனாக மட்டும் இல்லாமல் கம்ப ராமாயணத்தை கரைத்து குடித்த ஓர் பேச்சாளராக, வண்ணங்களை கரைத்து ஓவியம் பார்க்கும் ஓவியனாக, தன்னை பல்வகை கலைஞனாகவும் அடையாளப்படுத்தியுள்ளார். அப்படிப்பட்ட மகா கலைஞன் கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம், ரெண்டு சட்டை போது சைக்கிள் இருந்தா போது, நாலனா பஞ்சர் இருந்தா போது,
வாட்ச் இட் ஒன்லி ஆன் BSEvent.